அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பு ஊறுகாய். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பாடிய பாரதியார் தனக்கு எந்த உணவு பண்டம் கிடைச்சாலும் அது முதல்ல பறவைகளுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாராம். தமிழ் மரபுல, இந்திய மரபுல பறவைகளுக்கும் மனுஷங்களுக்குமான உணர்ச்சிகரமான உறவு குறித்து பல கதைகளும் உண்மை சம்பவங்களும் உண்டு. அப்படியான நிகழ்கால சம்பவம் தான் இது. சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய பம்மலை சேர்ந்தவங்க விஜயபிரியா. அவங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவை பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. காலையிலயும் மாலையும் பாத்தீங்கன்னா பல நூறு பறவைகள் அவங்களோட வீடு தேடி வருது. கிளி, புறா, காகம்னு தன்னை தேடி வர பறவைகளுக்கு உணவளிக்கிறது மட்டும் இல்ல, அதோட பேசி சிரிச்சு உறவாடுறாங்க விஜயபிரியா. ஒன்னில்ல ரெண்டில்ல கடந்த 6 வருஷமா இந்த பறவை பந்தம் தொடருது. நாங்க ஒரு 5-6 வருஷமாவே நான் காக்காக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேங்க. மார்னிங்கும் அண்ட் ஈவினிங்கும் பால் சாதம் இல்லை தயிர் சாதம் போட்டுட்டு இருப்பேன். ஸ்ட்ரீட் டாக்குக்கும் போடுவேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ரோட்ல நாங்க ஸ்ட்ரீட் டாக்குக்கு போட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்தோடனே அது ஏதோ சுத்திட்டு ஒரே குலைச்சிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு கிளி கீழே விழுந்துருந்துச்சு, அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதை தூக்கிட்டு நாங்கள் மேலே ஒரு 2 நாள் நாங்களே அதுக்கு இது ஆயின்மெண்ட்லாம் போட்டு சரி பண்ணோம். அதுக்கப்புறம் அது தானாகவே பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் 4 o'clock 4:30க்கு காக்காக்கு சாப்பாடு வைக்கும்போது டெய்லி ஒரு 3 கிளி பாஸ் ஆகி பறக்கும். அப்படி மொட்டை மாடியில் நான் சாப்பாடு வைக்கும்போது டெய்லியே அந்த டைமுக்கு அதுங்க பறந்து போக ஆரம்பிச்சிச்சுங்க. நான் டெய்லி ஒரு 1 month பார்த்தா 1 month மார்னிங் அண்ட் ஈவினிங் அதே டைமில் பறக்கும்போது ஒருவேளை கிளி வருமோ என்னவோ, அதுவும் சாப்பாட்டுக்காக இது பண்ணுதோ என்னவோன்னு சொல்லிட்டு சரி அரிசி வேணா கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திணை அரிசி எல்லாம் வச்சேன். அப்போ ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டே ஒரு 3 கிளி மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அரிசியை. அதுலேருந்து ஒரே இதுவாகிட்டு சரி டெய்லி வைக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது தைரியமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு 2 months பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிளி 20 கிளி அப்படியே. இப்போ ஒரு 2.5 years போட்டுட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய கிளிங்க வரும், ஒரு 500 கிளி அந்த மாதிரி வரும். மழை காலம்னா ஒரு 2000 கிளி கூட வந்துடும். புறா அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. புறா, காக்கா, அணில் இதெல்லாம் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பல பேரும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறாங்க. இது இன்னைக்கு ஒரு வாடிக்கையான விஷயம்தான். ஆனா விஜயபிரியா அப்படி என்ன சிறப்பா செய்றாங்க? மத்தவங்களை மாதிரி கடைகள்ல தானியம் வாங்கி அது ரொம்ப ஈஸியா அவங்க இறைச்சிடுறது இல்ல. தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு, அதாவது உறவினர்களுக்கெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து சமைச்சு போடுவோமோ அதே மாதிரி காகங்களுக்காக பால் சாதம், கிளிகளுக்காக நல்லா தண்ணில உறவிச்ச அரிசி, புறாக்களுக்கு கம்பு சோளம் கலந்த தானிய கலவைன்னு தனித்தனியா பறவைகளோட இயல்புக்கு ஏத்த மாதிரி அதுங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க தயார் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் கோதுமை, கம்பு, கேழ்வரகு எல்லாமே போட்டுட்டு இருந்தேன். அது போட்டால் டெய்லி ஒரு 2000 புறாக்கு மேலே வந்துருச்சு. என்னால் தூக்கிட்டு போட முடியல, ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். ஸோ அதனால் இப்போது கொஞ்சம் திணை அண்ட் ரைஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். பசங்க, வீட்டுக்கார ஹெல்ப் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. ஆமாம், அப்பப்போ அப்புறம் இந்த அரிசி புறாக்கு அப்பப்போ போடுவேன். ஆக்சுவலி அம்மாவால் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக. அதனால அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் எல்லாரும் கூட சொல்லுவாங்க, இது எல்லாம் அசிங்கம் பண்ணிடும், இது பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெருசா தோணல. அதுங்க பசியோட சாப்பிட்டுட்டு போகும்போது பெரிய சந்தோஷம் இருக்கும். மோப்பக்குழையும் அனிச்சம், முகம் தெரிந்த நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. விருந்தோம்பல் தமிழர்களுடைய தனித்துவமான குணம். வீட்டுக்கு வர விருந்தினர்களை மனம் நோகாம உபசரிச்சு அமர வச்சு விருந்து வைக்கிறது மாதிரி காகங்களுக்கு தனியா, கிளிகளுக்கு தனியான்னு கைப்பிடி கைப்பிடியா உணவை அள்ளி வைக்கிறாங்க இவங்க. புறாக்களுக்கான உணவை வயல்ல உரமிடுறது மாதிரி மொட்டை மாடி முழுக்கவே இவங்க தூவி விடுறாங்க. விருந்தோம்பலோட விழா கோலமா இருக்கு விஜயபிரியாவோட வீட்டு மொட்டை மாடி. மழையில கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ மழை பெய்யும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளியில இருந்து காக்கால இருந்து மழையில நனைஞ்சிட்டே வெயிட் பண்ணும். அது பக்கமா கஷ்டமா இருக்கும். நம்ம மழை நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு வந்து போட்டுருவாங்க. அது எத்தனை மணினா ஊருக்கு போனாலும் சரி ஒரு ஆள் வச்சு நாங்கள் கீ கொடுத்துட்டு போயிடுவோம். ரெண்டு வேலையும் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது மந்த்லி ஒரு 20,000 கிட்ட ஆகுது. அது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்கோங்க. நான் வருத்தப்பட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நம்ம காலத்துக்கு அப்புறம் இதை எப்படி கண்டினியூ ஆகிறது, இதுங்களாம் ஏமாந்துடும் அப்படிலாம் சொல்லுவேன். அவர் சொல்வார், நீ கவலைப்படாத, நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு. சொல்றதுக்கு கொஞ்சம் மிகையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாவே அந்த தருணத்துல அந்த வீடு பறவைகள் சரணாலயம் மாதிரி காட்சி அளிக்கும். பொழுது புலர்ற சமயம், வானம் முழுக்க சூரியனோட மஞ்சள் நிறம் பூத்திருக்கிற சமயம். விஜயபிரியாவோட வீட்டை சுத்தி இருக்கிற தென்னை மரத்திலயும் மாமரங்கள்லயும் நூற்றுக்கணக்கான கிளிகள் வந்து குவியும். அந்த அழகு பாக்குறதுக்கே பல கோடி கண்கள் வேணுங்க. கூட்டமா வந்த காகங்கள் பால் சாதத்தை சாப்பிட்டு சிறகுகளை அப்படியே படபடுத்து தன்னுடைய நன்றியையும் உற்சாகத்தையும் தெரிவிக்கும். எங்கிருந்தோ ஒரே ஒரு கிளி மட்டும் வந்து உட்கார்ந்து ஒரே ஒரு கீச்சொலி தான் எழுப்பும். அடுத்த நொடியே சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான கிளிகள் அப்படியே மொத்தமா வந்து மரப்பலகையிலயோ திண்டுகள்லயோ வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ நாங்க போடுறத பார்த்து இந்த தெருவுல இருந்தே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கிளியெல்லாம் சென்னையில பார்த்ததே இல்லைங்க, இவ்வளோ கிளி உங்க வீட்டுக்கு வருது, எங்க வீட்டுக்கும் வரணும், இதெல்லாம் ரிஷிங்க சித்தருங்க தான் கிளி ரூபத்துல வருவாங்க, எங்க வீட்டுக்கு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னேன்னே அவங்க வீட்டிலலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்துட்டு தண்ணி வைக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற ஏரியாலலாம் கூட எங்கள் ரிலேட்டிவ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும் எல்லாருக்கும் நம்புகிறேங்க. நூற்றுக்கணக்கான கிளிகளுடைய கூடலும் பாடலுமா சங்கமிச்ச அந்த அழகு விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. 10 நிமிஷத்துல கிளிக்கூட்டம் கிளம்பிடும். அடுத்த மரத்துல இருந்து இன்னொரு கிளிக்கூட்டம் வந்து இறங்கி சாப்பிட ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு திசையில இருந்து பெரிய ஒரு புறா கூட்டம் ஒண்ணு மொத்த மொட்டை மாடியையும் ஆட்கொள்ளும். ஒரு பக்கம் புறாக்களுடைய ரெக்கை படபடக்கிற சத்தம், இன்னொரு பக்கம் கிளிகளோட கீச்சொலி, காகங்களுடைய கரகரகானா, இப்படி அங்க புதுமையான இசை கச்சேரியே அரங்கேறும். நம்ம மனசுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பழமுண்ட பறவை ஒரு விருட்சத்தை சுமந்து செல்கிறது அப்படின்னு ஒரு புது கவிதை உண்டு. உண்மையாவே நம்மளுடைய எதிர்காலத்தின் பசுமையை சுமந்து பறந்து திரிகிறது பறவைகள் தான். சூழலியல் மாற்றங்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்மளோட வாழற ஒவ்வொரு உயிருக்கும் உணவளிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு முன் உதாரணம் இந்த விஜயபிரியா. Sri Purna banana health mix, 100% natural. A complete food for a perfect breakfast.